हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू जैकी क्रिएशंस। எல்லாரும் ஜாக் ஸ்னைடர் டைரக்ட் பண்ணி வெளி வந்த ஜஸ்டிஸ் லீக் படத்த பாத்திருப்பீங்க நம்பறேன். அது வெறும் படம் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி பல போராட்டமே நடந்திருக்கு. அந்த போராட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக். ஜஸ்டிஸ் லீக்ங்கிறது ஒரு சூப்பர் ஹீரோ டீம், டிசி காமிக்ஸ்ல இருந்து வந்தவங்க. WB கிட்ட தான் டிசி காமிக்ஸோட மொத்த ரைட்ஸும் இருந்துச்சு. அவங்களால தான் டிசி காமிக்ஸ் படத்தையே எடுக்க முடியும். மார்வல் காமிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையும் மூவிஸில் கொண்டு வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது இது டிசியோட டைமுங்கிறதுனால WB-யும் ஒரு டைரக்டரை தேடிட்டுருக்கு. அப்போ தான் ஜாக் ஸ்னைடரை கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி ஜாக் ஸ்னைடர் WB-க்கு வாட்ச்மேனுங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை எடுத்து தந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு. ஸோ ஜாக் ஸ்னைடர் மூலியமாகவே நம்ம டிசி காமிக்ஸை புஷ் அப் பண்ணலான்ட்டு ஜாக் ஸ்னைடரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் ஸ்னைடரும் WB ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணி படத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்திலேயே டிசியோட ஃபேஸான சூப்பர்மேனை பற்றி தான் ஒரு படத்தை எடுக்கிறாரு, மேன் ஆஃப் ஸ்டீலுங்கிற பேரில். இந்த படம் ஒரு வித்தியாசமான டோனில் தான் இருந்துச்சு. சூப்பர்மேனுங்கிற ஒரு கலர்ஃபுல்லான ஹீரோவை ரொம்ப டார்க்காகவே காமிச்சிட்டாங்க. என்னதான் இந்த படம் ப்ராஃபிட்டை எடுத்தாலும் ஃபேன்ஸுக்கு யாருக்குமே இந்த படம் பிடிக்கவே இல்லை. ஃபைனல் பேட்டிலெலாம் என்ன நடக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு கலவரமாக தான் அந்த கிளைமேக்ஸே இருக்கும். மேன் ஆஃப் ஸ்டீலை முடித்ததுக்கப்புறமா டிசியோட இன்னொரு முகமான பேட்மேனை வச்சு பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனுங்கிற இன்னொரு படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம்னால தான் மேன் ஆஃப் ஸ்டீல் எல்லாத்துக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மேன் ஆஃப் ஸ்டீலோட எண்டிங் தான் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனோட ஆரம்பமே. ஜாக் ஸ்னைடர் சூப்பர்மேனையே ரொம்ப டார்க்காக எடுத்துட்டாரு. பேட்மேனே ஒரு டார்க்கான கேரக்டர் தான். ஸோ இவர் பேட்மேனை வச்சுட்டு ஒரு நல்ல படமாக தான் கொடுப்பாருன்ட்டு அந்த படத்தோட ப்ரீ புக்கிங்கே அதிகமாக வசூலிக்க ஆரம்பித்தாங்க. ப்ரீ புக்கிங் மட்டுமே படத்தோட ப்ராஃபிட்டே எடுத்து தந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ரோட்டன் டொமேட்டோங்கிற பல வெப்சைட்ஸ் இந்த படத்துக்கு கம்மியான ரேட்டிங்ஸ் தான் தந்திருக்காங்க. இதனாலேயே WB இவருக்கு நெக்ஸ்ட்டு படத்தை கொடுக்க யோசித்தாங்க. நெக்ஸ்ட் படத்தை எவ்வளாச்சும் கலர்ஃபுல்லாக எடுங்க, காமிக்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு எடுங்கன்ட்டு ஜாக் ஸ்னைடர்கிட்டையும் சொல்கிறாங்க. ஜாக் ஸ்னைடரும் நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் லீக்ன்னு இன்னொரு படத்தையும் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அந்த படத்தை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவரோட பர்சனல் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் நடந்துருச்சு. அவரோட டாக்டர் இறந்துட்டாங்க சூசைட் பண்ணி. இந்த சூசைட் ஜாக் ஸ்னைடருக்கு மன ரீதியாக ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதனாலேயே இந்த படத்தை விட்டுட்டு ஒரு வருஷம் கேப் எடுக்க தன்னோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை பார்த்துக்கிட்ட WB ஜாஸ் வீடனை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஜாஸ் வீடன் யாருன்னா அவெஞ்சர்ஸ் 1-2 எடுத்த டைரக்டர் தான். அவருக்கு ஜாக் ஸ்னைடரோட கதை மட்டும் பிடிச்சிருச்சு. ஆனால் WB சொன்ன மாதிரியே கலர்ஃபுல்லாக காமிக் ரெஃபரன்ஸை வச்சுட்டு ஜஸ்டிஸ் லீக் படத்தையும் எடுத்து கொடுத்தாரு. இந்த ஜஸ்டிஸ் லீக் படம் WB சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஜாக் ஸ்னைடரோட அந்த டார்க் வெர்ஷனை பார்த்து பார்த்து ஃபேன்ஸ் அதுக்கு பழகிட்டாங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் இந்த கலர்ஃபுல்லான படம் பிடிக்கவே இல்லை யாருக்குமே. அப்போ தான் ஃபேன்ஸ் தங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ட்விட்டரில் ஃபுல்லாக ஹேஷ்டேக் ரிலீஸ் த ஸ்னைடர் கட் அப்படின்ட்டு ஒரு டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இது பெருசாக இம்பேக்ட் பண்ணலைன்னாலும் போக போக பல பேர் இதை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஜஸ்டிஸ் லீக்ல நடித்த பெனஃப்ளிக், கேல் கடோட் எல்லாருமே ஹேஷ்டேக் ரிலீஸ் த ஸ்னைடர் கட்னு அவங்களும் ட்வீட் போட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த ஸ்னைடரும் என்கிட்ட ஒரு படம் இருக்குது, 1 hour 40 minutes நான் அந்த படத்தை எடுத்துட்டேன், மீதி இனி ரீஷூட் பண்ணிட்டோம்னா அந்த படம் கம்ப்ளீட் ஆயிரும், அந்த படத்தை வேணால் நான் அவங்களுக்கு எடுத்து தரேன்ட்டு நிறையா டீஸ் பண்ணவும் செஞ்சார். இவரை சொன்னதை கேட்டு ஃபேன்ஸ் ரொம்பவே பூஸ்டப் ஆகிட்டாங்க. அந்த டேக் இனி ரொம்ப ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட $500,000 சம்பாதிச்சாங்க. அந்த $500,000 பாதி சேரிட்டிக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை அந்த படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்கொயர் கார்டனில் ஒரு பில் போர்டையே வாங்கி அதில் ரிலீஸ் த ஸ்னைடர் கட்டுங்கிற வீடியோவையும் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. பிளெயினில் ரிலீஸ் த ஸ்னைடர் கட் WB அப்படின்ட்டு ஒரு டேக்கையும் வேர்ல்டு ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. எல்லாருமே ரிலீஸ் த ஸ்னைடர் கட்னு கேட்கறதுனால WB ப்ரொடக்ஷனும் அதுக்கு அக்செப்ட் பண்ண, அவங்க அக்செப்ட் பண்ணதுனால ஜாக் ஸ்னைடரும் தன்னோட ஷூட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படம் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் 2017 வந்த படத்தை விட ரொம்பவே நல்லாவே இருக்குது. 3 வருஷம் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான ஃபிலிம்னு சொல்லலாம்.
அப்போ 28% ராட்டன் டொமேட்டோ ரேங்கிங் கொடுத்துச்சு, ஆனால் இப்போ அந்த ஸ்னைடர் கட்டுக்கு ரேங்கிங் 75%. இதுவே அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அந்த படத்தோட ரிவ்யூவை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தென், பை கைஸ்.